பின்னோடு மேல சத்தம் என்ன? ஏடி ட்ரெயின் எடுக்க போறாங்க, சீக்கிரம் வா. ஐயோ ட்ரெயின் மூவ் ஆகுதே, ட்ரெயின் எடுத்துட்டாங்களே, இப்ப என்ன பண்றது? மீன் செயின் பிடிச்சு எடுத்துட வேண்டியதான். ரொம்ப தேங்க்ஸ் மா. ஏண்டி உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? உங்க அப்பா புத்தி அப்படியே இருக்கு. உன்னை வளர்த்ததுக்கு நாலு எரும மாட்டை வாங்கி வளர்த்திருந்தாச்சும் நாலு பாலை கறந்து எனக்கு காசு நாச்சு கொடுத்துருக்கோம். யார் மங்க ட்ரெயின் செயின் பிடிச்சி எடுத்தது? நான் தான் மேடம். எதுக்காக இப்படி பண்ணீங்க? அது வந்து என் பொண்ணு பிளாட்ஃபார்ம்ல நின்னு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தா ட்ரெயின் வேற எடுத்துட்டாங்க. அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம ட்ரெயின் செயின் பிடிச்சி இழுத்துட்டேன். அப்போ ஃபைன் பே பண்ணுங்க. ஃபைனா? வயசானவங்களோ இல்ல மாற்றுத்திறனாளிகளோ ட்ரெயின்ல ஏறதுக்கு முன்னாடி ட்ரெயின் மூவ் ஆக ஆரம்பிச்சுட்டா அந்த காரணத்துக்காக ட்ரெயின் செயினை பிடிச்சி இழுக்கலாம். இல்லனா ஏதாச்சும் ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, ட்ரெயின்ல ஃபயர் ஆயிடுச்சு, அந்த காரணத்துக்காகவும் நம்ம அப்படி செய்யலாம். அப்புறம் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் வேலிட் ரீசன்னால ட்ரெயின்ல ஏறாம போயிட்டாங்கன்னா அவங்களுக்காக ட்ரெயின் செயினை பிடிச்சி இழுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சில்லி விஷயத்துக்கு செஞ்சீங்கன்னா செக்ஷன் 141 படி இது இல்லீகல்.